எல்லோரும் வந்து நீ கேட்டது 95.0 அரியரஃபம் நாங்கள் ஸ்மைலி பேசியிருக்கேன். அண்ட் இப்போது நீங்கள் வந்து நியூஸையோ இல்லைனா ஒரு ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக அப்படி போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அதை விட ஒரு குற்றமான கேவலமான ஒரு நோய் தான். எஸ், ஒரு டீச்சரை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்க பார்த்துருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, அண்ட் நிறைய பேர்கிட்ட. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்மசேஷாத்ரி பாலபவன் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்துட்டு, அவர் பேர் ராஜகோபால். இவர் வந்துட்டு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஹாஃப் நேக்கடாக வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா தப்பான சேட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி, அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நிறைய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ட்வீட் போட்டு அண்ட் பயங்கர ஃபேமஸ் ஆகி இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இஷ்யூவை தாண்டி இன்னொரு இஷ்யூ என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பிராமின்ஸ் விசஸ் நான் பிராமின்ஸ் அந்த மாதிரி இஷ்யூவாக மாறிடுச்சு. அதாவது அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க வந்துட்டு ஒரு பிராமின், ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டீச்சர் பண்ண இஷ்யூக்கு வேண்டி அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க அண்ட் அவங்க கம்யூனிட்டி மொத்தமாக சேர்ந்து வச்சு இப்படி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்களா, இப்படி வந்துட்டு நீங்கள் எப்போ பாரு இந்த பிராமின்ஸை வந்து குறை சொல்லிட்டுருக்கீங்க, இது பிராமின்ஸ் வந்துட்டு பிராமின்ஸ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சைடில் இருக்க அவங்க கேஸில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பிராமின்ஸ் மட்டும் தான் குறை சொல்கிறீங்க, இதுவே ஒரு கிறிஸ்டியானிட்டி இல்லைனா முஸ்லீம் இவங்க இதுலேயும் அவங்களுக்கு கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்கல்ல, அவங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்களா பண்ணுறாங்கல்ல, இது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இஷ்யூ போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வேணுன்னே டிஎம்கே சைடில் வந்துட்டு இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்து மறைக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு சைடில் நடக்கிறத சொல்கிறோம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பிரிக்க பார்க்குறீங்க, பிராமணிசம்ங்கிறது எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம். இதுதான் இப்போ பயங்கரமாக இந்த ட்விட்டரில் பயங்கர ஃபியூரியஸாக ரெண்டு வாக்குவாதமாக ஓடிட்டுருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ராஜகோபால் அப்படிங்கிற அவர் வந்துட்டு அவரெல்லாம் இல்லை, அவன் வந்துட்டு உண்மையாக பண்ணியிருக்கிறான், அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது உண்மையிலே இந்த ராட்சசன் படத்தில் வர அவனு மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த டைரக்டரே அவர் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா நாங்கள் வந்து இது நிறைய ரிசர்ச் பண்ணோம், இவனை விட கொடூரமான ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த கேரக்டரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே சொல்லணுன்னா அவ்வளோ கேவலமான ஒருத்தன் வந்துட்டு எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்கன்னு ஒரு சொசைட்டி இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் கேவலமாக இது பண்ணும்போது அவங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்க அடுத்து வளரும்போது அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும். எஜுகேஷனுங்கிறது ஒரு பெரிய கீ நம்ம வாழ்கிறதுக்கு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அது பணம் இருந்தால் நம்மளை விட்டு போயிடும், இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்பு பாசம்லாம் வந்துட்டு வந்துட்டு போவோம், ஆனால் இந்த எஜுகேஷன் தான் நம்மளை ஒரு மனுஷனாக ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு மாற்றும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும், அதை வந்துட்டு கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி டீச்சர்ஸே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமாக இது வந்து பார்க்கப்படுது. இதை நீங்கள் ரிலீஜியஸ் ஃபைட்டாக மாற்றிக்கோங்க, இல்லை இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபைட் போடுறனால நியாயமாக ஃபைட் போட்டு அது மூலயமா ஒரு நல்லது கொண்டு வர முடியுதா பண்ணுங்கள். ஆனால் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு கொடுத்த அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை மறைச்சிடாதீங்க. அதை மறைச்சா மட்டும்தான் அது ஒரு மிகப்பெரிய தப்பு, அதுவே வந்துட்டு ஒரு கொலை சம்பந்தான். தயவு செஞ்சு ஒரு ஆர்ஜி ஸ்மைலியாக ஒரு 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 அண்ணனா ஒரு தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா நான் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதாவது அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை வந்து மறைச்சு மற்ற இதுக்கு டைவெர்ட் பண்ணாதீங்க. யாருக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ இதே மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குதோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நியாயம் வழங்குங்க, அதை பற்றி பேசுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. பட் இப்போ இருக்கிற கேஸ் வந்துட்டு ஒரு டீச்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ட்ரை பண்ணார், சேட் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. உண்மையிலே இப்போ வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான், அப்படி அந்த இதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஓப்பன் அப் பண்ணி அதை போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ தான் அந்த ஸ்கூல் வந்துட்டு இது ஒரு பெரிய இன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு டிஸ்மிஸ் அண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி பண்ணல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு அது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ என்கொயரிலையும் வச்சுருக்காங்க, அவங்க லேப்டாப் அண்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இப்போ போலீஸ் வந்துட்டு சீஸ் பண்ணி அதை செக் பண்ணிருக்காங்க. அந்த அவனர்னு சொல்கிற பார்த்திங்கன்னா கிடையாது, அந்த ராஜகோபால் அவனோட இதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதே மாதிரி
கெட்டது பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிறைய தங்கச்சிகளோட ஒரு அண்ணனாக என்னோட கோரிக்கை நான் வைக்கிறேன்.